மார்வல் காமிக்கல்ல நிறைய படங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான சீரீஸ்னு சொல்லி பார்த்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் எந்த ஒரு இடத்துலயுமே மியூட்டன்ஸ் எக்ஸ்மென் சொல்லி வாயை திறக்கலையே. அவங்க படம்லாம் இருக்கா இல்லை கம்ப்ளீட்டாக கை கழுவி விட்டாங்களா சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு எழுப்பியிருக்கலாம். ஸோ இப்போதைக்கு மார்வல் இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி அப்டேட் கிடச்சிருக்கேன். அதாவது நம்ம டிஸ்னி இந்த 20th century ஃபாக்ஸை வாங்குறதுக்கு முன்னாடி 20th century ஃபாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த எக்ஸ்மென் டைம் லைன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஸோ அதனால 2025 வரைக்கும் அந்த எக்ஸ்மென் கேரக்டரில் எந்தெந்த ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ்லாம் நடிக்கிறாங்களோ அவங்க நடிச்சே ஆகணும், வேறு எந்த ஒரு ரீகாஸ்டிங்குமே பண்ண மாட்டோம்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட்டுமே சைன் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த கான்ட்ராக்ட் சைனிங் 2025 வரைக்கும் நீடிக்கப்பட்டிருக்கு. அதனால 20th century ஃபாக்ஸுக்குள்ளே நீங்கள் என்னென்ன ஆக்டர்ஸ் என்னென்ன ஆக்டர்ஸ் என்னென்ன ரோல் அந்த எக்ஸ்மென் ரோல்லாம் வந்து ப்ளே பண்ணாங்களோ அவங்க மட்டும்தான் அப்பியர் ஆகவே முடியும். அந்த மாதிரி ஒரு சைனிங், அந்த மாதிரி ஒரு பாண்டுன்னு சொல்லலாம். ஸோ அது முடிய 2025 வரைக்கும் இருக்க அந்த காரணத்தினால தான் இப்போதைக்கு 2025 வரைக்கும் தேவைப்படுற எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே மார்வல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கான்ட்ராக்ட் என்ன சொல்லுதுன்னா சிம்பிள், 2025 வரைக்கும் என்னென்ன ஆக்டர்ஸில் என்னென்ன கேரக்டர்ஸ் சைன் பண்ணாங்களோ அவங்க மட்டும்தான் ப்ளே பண்ணி ஆகணும், வேறு எந்த ஒரு ரீகாஸ்டிங்குமே நடக்கக்கூடாது. பட் MCU-க்குள்ளே கண்டிப்பாக ரீகாஸ்டிங் பண்ணி தான் கூட்டிகிட்டே வர போகிறாங்க. நிறைய கேரக்டர்ஸ் இருக்க அந்த காரணத்தினால யோசிச்சு பாருங்கள், எல்லாருமே கூட்டு வர முடியாது. சில ரீகாஸ்டிங்லாம் பண்ணி ஆகணுங்கிற ஒரு தாட்டில் தான் கெவின் ஃபெகே 2025 வரைக்கும் இந்த மியூட்டன்ஸுங்கிற ஒரு விஷயத்தை தொடவேனான்னு நினைக்கிறார் போல. பட் இருந்தாலும் சில பேருக்கு பிடிச்ச அந்த ரீகாஸ்டிங்கை பண்ண முடியாத கேரக்டர்ஸில் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெட்பூலாக வரப்போகிற ரயன் ரெனால்ட்ஸ், ஸோ அவருக்கான அந்த டெட்பூல் 3 ப்ரொடக்ஷன் இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அந்த படத்தை தான் அட்லீஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ரயன் ரெனால்ட்ஸை ரீகாஸ்ட் பண்ண போகிறதுல அதே மாதிரி தான் ப்ரொஃபஸர் எக்ஸா நம்ம பேட்ரிக் ஸ்டுவர்ட்டுமே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதை ரீகாஸ்டிங் பண்ணி வேறு யாராவது கூட்டிகிட்டு வந்திருக்கலாம், பட் இருந்தாலும் பேட்ரிக் ஸ்டுவர்ட் தான் வந்தாகணும். அதுக்கேற்ற மாதிரி தான் கான்டாக்ட் சைன் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி இவன் பீட்டர்ஸாக குவிக் சில்வர் வந்திருப்பார், எல்லாருக்குமே தெரியும். அதையுமே வேறு யாருமே கூட்டிகிட்டு வர முடியாது. ஸோ இதனால தான் மார்வல் இப்போதைக்கு கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க. 2025 மேலே தான் நிறைய எக்ஸ்மென் வரப்போகிறாங்க. நம்ம சீக்ரெட் வாசை வச்சு அந்த எக்ஸ்மென் மியூட்டன்ஸ் கேரக்டரை கம்ப்ளீட்டாகவே ரீபூட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்ப்போம் D23 அப்டேட் கிடைக்குதா இல்லையானு.